ஹாய் ஹலோ கைஸ் வணக்கம் வணக்கம், நான் தான் உங்கள் விவசாயம் பண்ணி பேசுகிறேன். அது ஓகே, நீ ஏன்டா இத்தனை நாளாக வீடியோ போடலன்னு கேட்டிங்கன்னா, இது என்னடா ஏதோ பிசிஏ காமிச்சு பேசினா இல்லை லேப்டாப் தான், இது என்னடா காமிச்சுன்னு இருக்கு பார்த்தீங்கன்னா, இது வந்து கவர்மெண்ட் லேப்டாப், யுமேன் அம்மா லேப்டாப் தான். அதாவது நீ இதில் என்னடா பண்ணுறான்னா ஃப்ரீ ஃபயர் டவுன்லோட் பண்ணி ப்ளே பண்ணின்னு இருக்கேன். நீங்கள் இப்போ இந்த வீடியோ பாருங்க பார்த்தீங்களா, இப்போ கூட நான் ப்ராக்டிஸில் தான் இருப்பேன்னு நினைக்கிறேன்னா இல்லை அதில் தான் இருப்பேன். ஓகே, என்னடா ஏதோ துணி மேலே வச்சுன்னா அந்த துணியில் கட்டில் என்னடா மவுஸ் அங்கங்கே அடி வாங்கியிருக்கு, எலி கடிச்சிச்சான்னு கேட்டிங்கன்னா என்ன பண்ணுறது சார், ஏதோ ஒன்று கடிச்சிச்சு ஓகே தட்டி விடுங்க பார்த்துக்கலாம். அதாவது நமக்கு இருக்கிறது நமக்குன்னு இருந்தால் போதும், யார்கிட்டே போய் தர கடை வாங்கின்னு வந்து நம்ம வந்து விளையாட தேவையில்லை. அப்படின்ற நிலமையும் வந்து யாருக்கும் வேணாம். எதில் விளையாட கேட்டிங்கன்னா போனீஸில் தான் விளையாடுறேன். நிறைய ப்ராப்ளம் அதாவது ஏன் வீடியோ போடலன்னா 5 days நெட்டு வந்து லேப்டாப்பே இழுத்துடுச்சு ஓப்பனாக சொல்லுவோம்னா. அப்போ இப்போ மட்டும் நீ எப்படா விளையாடுற, ஒய்ஃபை வாங்கிட்டியா, அவ்வளோ பெரிய பணக்காரனாக கேட்டிங்கன்னா நம்மளோட ஃபோன் இருக்குது பார்த்திங்கன்னா, அதாவது Honor 7C ஃபோன், அதுலேருந்து எதோ கனெக்ட் பண்ணி விளையாடுற, ஒரு நாளைக்கு 1.5 MB 1.5 GB தான் தராங்க, அதையும் இதில் தான் முழுக்க முழுக்க வந்து காலி பண்ணுறேன். இங்கே பார்த்திங்கன்னா இது என்னடா வீடியோ ஸ்டார்டிங்லேன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வேறு லெவல் மவுஸ் அன்லாக் இங்கே பாருங்கள், சுட்டா அங்கேயே தான் இருக்கும் அந்த புல்லட். நான் எதுவுமே நான் ஒருத்தர் கீஸ் மேலே கையே வைக்கலாங்க பார்த்தீங்களா, அவன் பாடுன்னு வந்துன்னு இருக்கான். இதுதான் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து வந்தது. இப்போ பார்த்து குட்டி குட்டி பாட்டுனா நம்மளை வந்து அடிக்கும், என்ன சொல்லுறது. இங்கே பாருங்க, இது வந்து பாட் ஐடி தான், சும்மா ஜஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே, கரீனா வந்துட்டார் நம்மளோட தலைவர் வந்து வந்துட்டார். ஓகே, நிறைய இங்கே பாருங்கள் வந்தோன்னே 15 MB காலி பண்ணி தின்னடா சொத்தனா பறவை கத்துதுங்க. அவள் தான் நம்ம வந்து ஃபோனு சோயஸ்குள்ளே வந்தாச்சு. இதோ இருக்கார் பாருங்க ஃப்ரீ ஃபயரு, அவர் நம்மளை வந்து நல்லா வச்சு செஞ்சிடாரு ஸ்டார்டிங்கில். அதாவது ஏற்ற முடியாமல் ஏற்றி என்னென்னமோ பண்ணி அதுக்கப்புறமா வந்து வந்துட்டார் நம்மளோட தலைவர். அப்புறம் நிறைய ப்ராப்ளம்ஸ், எனக்கு கீ செட் பண்ண தெரியல, எதுவுமே பண்ண தெரியல, மவுஸை எப்படி திருப்பணும்னு கூட தெரியல. இங்கே பார்த்திங்களா லைட்டை எடுத்து பார்த்திங்கன்னா, அந்த மவுஸு யாருதுன்னு கேட்டிங்களா, என்னோடய மவுஸ் தான். ஆனால் எப்படி வந்ததுன்னா கேட்டாதீங்க, ஏன்னா என்னது எனக்கே தெரியாது அந்த மவுஸ் எப்படி வந்ததுன்னு. ஓகே, இது என்ன பட்ஸ்னு நாமக்கு இருக்கா, லேப்டாப் பட்ஸ், அது மேலே தான் வச்சு ப்ளே பண்ணியிருக்கேன். ஓகே, இங்கே பாருங்கள் கீஸ் வந்து அது தொட்டோன்னு தானாக வந்துடும் கீஸ் எல்லாம். 6 ரீலோடு, 1, 2, 3 அந்த கன் சேஞ்ச் பட்டனு, ஸ்விட்சினா அதாவது கன் ஸ்விட்ச் பண்ணுறது, பேகு உக்காரத்துக்கு வந்து சி, இந்த மாதிரி வந்து நிறைய இருக்குது இங்கே பாருங்கள் லேப்டாப்பில். ஏதோ தொட்டு காமிக்கிற அது வந்து எனக்கே தெரியாதுங்க, எனக்கு சுத்தமாகவே விளையாட தெரியல. என்னென்னா கூண்டு போய் ரூம் ஆச்சுன்னா அந்த லேப்டாப்பில் என்ன பண்ணு இன்வைட் பண்ணால் அதான் இது, அது பேர் என்னது, வரலை விடுங்க. பிசி பிளேயர் வந்து உள்ளே வராத மாதிரி ஒன்று பண்ணி வச்சுருவாங்களே, எமுலேட்டர் வந்து ஆஃப் பண்ணி வச்சுருவாங்க. இன்வைட் பண்ணால் உள்ளவே வர முடியல. அப்புறமா தெரிஞ்ச ஃப்ரெண்டு வந்து கூப்பிட்டா மட்டும்தான் வராங்க. பாருங்கள் கொஞ்சம் இப்படி தூக்குனா மோசி கீழே வருது பார்த்தீங்கன்னா, தூக்குனா இல்லை ஆட்டோமேட்டிக்காக வந்து அதுவே வரும். நான் சும்மா ட்ரையலுக்கு வந்து பண்ணி காமித்தேன், மவுஸ் மேலே இப்போ அது பாட்டினி கீழே வரும். அதாவது இப்போனா வீடியோ எடுக்கும் போனால் வராதுங்க, நான் விற்கும் போது மட்டும் தாங்க வராது, என்ன இதுன்னே தெரியல. ஓகே, நம்ம தலைவர் வந்து டூப்பாக்கி எடுத்துன்னு வந்துட்டார் தலைவர். ஓகே, வாங்கலை பார்த்துக்கலாம். இங்கே பாருங்க மவுஸ் இங்கே விற்கிறேன், அவள் தான் அதுவே ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் கொஞ்சம் நகருது. ஓகே, டேபிள் வந்து வாங்கணும், அதாவது இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக போகணும், முதல்ல ஒரு நல்ல மவுஸ் வாங்கணும், அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக போகணும். இது என்னடா நான் விவசாயிகள் லீட்டு போட்டிருக்கேடானா, பாட் ஐடியோட நேமுங்க, அப்புறமா என்னோடய ஐடி TF Money 143 143னா என்னதுன்னு தெரிஞ்சவங்க வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், தெரியாதவங்களுக்கு வந்து சொல்கிறேன் 143னா என்னதுன்னு. மறக்காமல் வந்து பிசியில் நல்ல ஒரு வீடியோ போடுறேன், நல்ல ஒரு வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து போட வந்து ட்ரை பண்ணுறதுனால இல்லை போடுவேங்க. அப்புறம் மறக்காமல் வந்து நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பறவை கத்துதுங்க என்னங்க பண்ணுறது. மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்படியே லைக் ஷேர் அதனால் கேட்க மாட்டேன், நீங்களே பண்ணி வைக்க. ஓகே, இந்த வீடியோ டார்கெட் எத்தனை லைக்கு கேட்டிங்கன்னா 3 லைக். ஓகே, 3 லைக் வந்து பார்த்துக்கலாம். ஓகே, இங்கே பார்த்திங்களா விவசாயிக்கு ஆன்லைன், ஓ செம்ம. இங்கே பார்த்திங்களா இவர் யாருன்னு தெரியுமா, கிங் செகண்ட் எலைட் பேனர்னா வச்சுருக்காரு, பார்த்தா செகண்ட் எலைட் தான், செகண்ட் எலைட் பேர்னா என் ஃப்ரெண்ட் ரிக்வஸ்டில் இருக்காங்க. இது இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொன்னான், எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது ஒரே வார்த்தையில் அப்படி சொல்லிட்டு போயிடலாம். ஓகே, நம்ம தலைவர் வந்து இங்கே இருக்கார். ஓகே, இதெல்லாம் சும்மா பார்ப்போம், இதுக்கே ஒன்றும் இல்லை, ஸ்டார்ட் பண்ணி உள்ளே போகும்போது கன்ஃபார்ம் 200 MB இழுத்துக்கும். யாருங்கன்னா தெரியுமா, இல்லை போய் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, கன்ஃபார்ம் 200 MB இழுத்துக்கும். ஓகே, யாரா இதுனா விவசாயி கோப்பு லெவல் 77, வேற லெவல் அண்ணா வந்து வேறு லெவலில் பண்ணி நிறைய இருக்கு பார்க்கலாம். 200 MB வந்து உள்ளே போகிறதுக்கே இழுத்துக்கோங்க, என்னங்க பண்ணுறீங்க பாருங்கள், ஜென்ட்ரு கோஸ்லாம் அங்கே வருங்க, பாட்டு
பார்ட்டியை யாருமே சேர்த்துக்க மாட்டுறாங்க. யாருன்னா என் கூட ப்ளே பண்ணுற மாதிரி இருந்தால் மறக்காம அது வாங்க. இது வந்து யாரா கேட்டிங்கன்னா சூர்யா 007 பார்த்தா ஜேம்ஸ் பாண்ட் கில்டோட லீடரு, அதாவது செகண்ட் கில்டுன்னு நினைக்கிறேன், தெரில பார்த்துக்கலாம். அப்படியே வெளியே வந்துட்டு மறக்காம இந்த வீடியோ வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிடுங்க. மற பீஸில் வந்து ஆங்கம் வீடியோ ஆடவே தெரியாது, சரி விடுங்க. ஐங்கம் வீடியோ வந்து வேணுமா இல்லை பீஸில் என்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு. சிட்டப் க்ளோவாலுக்கு வந்து எப்படியோ கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே, சிட்டப் க்ளோவாலுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு வீடியோ பண்ணிடலாம். பண்ணிடலான்னா பண்ணலாங்க, சரி பண்ணிடலாம். மறக்காமல் வந்து லைக்கு ஷேரு கமெண்ட் எதனால் கேட்கல, நீங்களே என்ன வேணுமோ பண்ணி விட்ருங்க. ஏன்னா ஒரு டவுட்னால் வந்து கீழே சொல்லுங்கள். நீ எப்படி அப்ளை பண்ண, நானும் அதாவது இப்படி தான் ஸ்டார்டிங்கில் ப்ளே பண்ணேன்னா ட்ரைனிங் மட்டும்தான், எப்படி ப்ளே பண்ணேன்னு மறக்காமல் வந்து வீடியோ நான் சொல்லிவிடுங்க. ஓகே, இது யாருன்னு பார்த்தீங்களா, நம்ம அக்கா தங்க அக்கா டிஆர்எஸ் குயின் அண்ட் குயின் கேமிங். ஓகே, அந்த அக்காவோட ஐடி தான் இது. இவருங்க எனக்கு நான் யாரோ ரெக்வஸ்ட் தராங்க, யாருங்க நீங்கள் என்னங்க இப்படி பண்ணுறீங்க. ஓகே, மறக்காமல் வந்து இந்த எமோட் எப்படி இருக்குன்னு சொல்லிவிடுங்க. பீஸில் எதுவுமே தெரியல, இங்கே பாருங்கள் ஃபுல்லாக மூசை மட்டும்தான். எனக்கு ரீலோட் பண்ணணும் ஆரிட் அந்த பட்டனையே நாமக்கு இல்லை போய் மவுசத்துன்னு போய் அங்கே போய் ரீலோட் பண்ணுறேன்னா பார்த்துக்கோங்க என்னோடய அறிவை. ஓகே, இதோட வீடியோ முடியுது. ஓகே, டாடா பாபா சியோ. இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பாய், மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு.